வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்க 100% காதல் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி தேட்டர்லேருந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு ரெண்டாவது நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத தேட்டரில் நேராக பார்த்துக்காக வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு, பெரிய டீமாக நடிச்சிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஷாட்டில் வச்சு பப்புக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சீன் வரும். யார் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே போனவொடனே பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் இருப்பார். ஜி அங்கேருந்தா படம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல போயிட்டு ஒரு கட்டிங் கேட்குறாரு, கரெக்டுன்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் மாப்பிள்ளை ட்ரெஸ் கூட உள்ளே வந்திருக்கீங்கன்னு சொல்லி உள்ளே இருக்கவங்க ஆச்சரியமாக இது பண்ணிவிட்டு, சரி உங்களை நல்லா நடந்தது கதை சொல்லுங்கள் அப்படின்னுவார். அங்கேருந்து 100% காதல் படத்தோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. 100% காதல் ஸ்டோரி படம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனியஸ் அதாவது எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்குகிற ஒரு கேரக்டரில் வந்து ஜி பிரகாஷ் நடிச்சிருப்பார். அவங்க அத்தை பொண்ணு ஒரு கிராமத்தில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா இல்லாமல் அது அம்மா இல்லாமல் சின்ன வயசில் செத்துருவாங்க, அவங்க அப்பா கிட்ட வளருவார். அதனால் ஜி பிரகாஷோட அப்பா அவரை கூட்டு வந்து தத்து எடுத்த மாதிரி கூட்டு வந்து இங்கே காலேஜ் சேர்ப்பார். இந்த ஜி பிரகாஷ் படிக்கிற காலேஜ்லேயே வந்து ஹீரோயினும் படிப்பாங்க. ஹீரோயின் வந்து காலேஜில் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஃபெயில் ஆகிடுவோம் சொல்லிட்டு வந்து இது பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக ஜீனியஸ் ஜி பிரகாஷ் ஹெல்ப் பண்ணி அவங்க நம்பர் ஒன்னாக கொண்டு வரும். இதில் வந்து என்னென்னா காதல் ஒரு சைடில் வந்து நீயா நானா அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் படிப்பில் நீயா நானான்னு போயிட்டுருக்கோம். அது படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா லவ் வந்து ரெண்டு பேருமே சொல்லாமல் இது பண்ணுவாங்க. படம் வந்து ஒரு வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. இந்த நாசர் வரும்போது தான் படத்தோட பேக் போன் அந்த படத்தோட டெப்த்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. படம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கிளாமராகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் இப்போ நம்ம வந்து உதயம் தேட்டரில் இருக்கோம். உதயம் தேட்டரில் வந்துட்டு பப்ளிக் என்ன சொல்கிறாங்கன்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நல்லா இருக்கு. ஓகே சார். படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். நல்லா இருக்கு, நான் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. வேறு லெவல் நான் படம் சென்டிமெண்ட் கதை. படம் நல்லா இருந்தது சார், சூப்பராக இருந்தது. 100% காதல் லவ் ஸ்டோரி சப்ஜெக்ட் தான், நல்லா தான் போயிருக்கு படம். சூப்பராக இருந்தது. ஹீரோவும் பண்ணி மியூசிக்கும் பண்ணியிருக்காரு, மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக்கே ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஹீரோ அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாமல் மியூசிக் பண்ணால் அவருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அசுரன் படமும் பார்த்தேன், அதுலேயும் அவர் தான் மியூசிக் பண்ணிக்கிறாரு, தரமாக பண்ணிக்கிறாரு மியூசிக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் மியூசிக்கே ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஹீரோயினி ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேரும் காம்பினேஷன் நல்லா தான் செட் ஆகிருக்கு. என்ன ஒன்று கொஞ்சம் கிளாமர் கம்மியாக காமிச்ச மாதிரி இருக்குது, வெறும் தொப்புளை மட்டும் காமிச்சிட்டு கட் பண்ணி விட்டாங்க.